சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஒருவருடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தையோ இல்ல ஒரு மாறுதலையோ இல்ல ஒரு அதிசயத்தையோ ஒரு அற்புதத்தையோ நம்முடைய தேவன் செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதை செய்வார். அது மாத்திரமல்ல, அவருக்கு சகலத்தையும் செய்ய வல்லமை உண்டு என்பது இந்த வசனம் நமக்கு சொல்கிறது. அது மாத்திரமல்ல, அவர் எதை செய்ய நினைத்தாரோ அதை யாராலும் தடுக்க முடியாது. இன்றைக்கு நாம் வாழ்க்கையிலே அபரிமிதமான ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் அடைந்த சகோதரரை சந்திக்க வந்திருக்கிறோம். பாருங்க, ஐயாவை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இவருடைய பெயர் திரு பால்துரை அவர்கள். இவர்கள் தமிழ்நாட்டிலே திருநெல்வேலி மாவட்டத்திலே நாங்குநேரி தாலுகாவில் உள்ள ஸ்ரீ கோவிந்தபேரி என்ற இடத்தை சார்ந்தவர்கள். இங்கே மகாராஷ்டிராவில் வசை பகுதியிலே வசித்து வருகிறார்கள். இவருக்கு இரண்டு ஆண் குழந்தைகள், ஜோ பால்துரை அண்ட் ஜேம்ஸ் பால்துரை. இவர்களுடைய மூத்த மகனுக்கு திருமணம் ஆகியிருக்கிறது. மருமகளின் பெயர் திருமதி ஆஷா ஜோ. இன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கையில கடவுள் எவ்வாறு ஒரு அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்தார் என்பதை நம்மோடு சாட்சியாக பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். இங்கே நாம் சாட்சியை கேட்கலாமா? சொல்லுங்கய்யா. ஆரம்பத்தில் ஏற்கனவே நாங்கள் இந்து குடும்பம் தான். எங்கள் தாத்தா வந்து பெருமாள் கோவில் சாமியாடி. பெருமாள் கோயில் சாமியாடி. எங்க அப்பா காலத்துல எல்லாம் விவரம் தருவடைய காலத்துல இருந்து நாங்க கிறிஸ்தவ, எங்க அப்பா மாறிட்டாங்க. எப்போ மாறினாங்க எப்படி மாறினாங்கன்னு தெரியல, ஆனா நாங்க நல்ல விவரம் தெரிஞ்சிருந்து கிறிஸ்தவ மதத்துல தான் இருக்கோம். நிறைய கஷ்டம், எங்க அப்பா வந்து தண்ணி அடிக்க வேண்டிய ஆளு. அதனால வியாபாரம் நிறைய வியாபாரங்கள் செய்தாங்க. நெல் வியாபாரம், கருப்பட்டி வியாபாரம், அந்த வியாபாரம்லாம் செய்து அதில் நஷ்டம் ஆகி அப்புறம் வருமானத்துக்கு வழி இல்லாம குடும்பத்துல ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. குடும்பத்தில் நாங்கள் நாலு பேர் ஆம்பளை, மூணு பொட்ட பிள்ளைகள். சரி, இருக்கும் போது சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம். அப்போ நீங்கள் மொத்தம் ஏழு பேர். ஏழு பேர், நாலு ஆண்கள் மூன்று பெண்கள். ஆமாம் சார். அதில் வந்து எல்லாருமே வேலை செய்யக்கூடிய அளவுக்கு இல்லை, யாரும் எல்லாம் சின்ன சின்ன பசங்க. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன், நானும் என் அண்ணனும் போயிட்டு இருந்தோம். அப்போ யாரும் வேலை செய்து சாப்பாடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு யாரும் இல்லை. எங்கள் அம்மா வத்தியில் தான் எல்லா வேலையும் செய்வாங்க. வயக்காட்டு வேலை, காட்டு வேலை, எல்லா வேலையும் எங்கள் அம்மா செய்து தான். அதுலேருந்து வர காசு தான் வாங்கி அரிசியை வச்சு வாங்கி கஞ்சி வச்சு நாங்கள் குடிப்போம். ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் கஞ்சி குடிப்போம். மற்றவங்க நான் பழி எடுத்து போவேன், ஆனால் மத்தியானத்துக்கு சாப்பாடு கொண்டு போக மாட்டாங்க. அஞ்சு பைசா ஐஸ் வாங்கி சீப்பிக்கிட்டு நான் மத்தியானத்தை கழிச்சுட்டு வருவேன். ராத்திரி வந்தால் ஒரு வேலை கஞ்சி தான் கிடைக்கும் எங்களுக்கு. அந்த அளவுக்கு கஷ்டம். கடவுள் வந்து அம்மா மூலமாக தான் அதை எங்களை காப்பாற்றிருக்காங்க. எங்கள் மேலே அக்கறை உள்ளனா எங்கள் அம்மா மட்டும்தான். அம்மா தான், அம்மா கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த மண் வெட்டு, அந்த நம்ம ஊரில் உள்ள அந்த குழி மண் வெட்டப்போங்க தெரியுமா, அந்த ரோட்டில் போடுறது. ஆமாம், 100 அடி எடுத்தால் 4 ரூபா கிடைக்கும். 100 அடி மண் எடுத்து ரோட்டில் போடணும் வெட்டி. அதை போட்டு வந்து சாயந்தரம் 4 ரூபாய்க்கு வந்து ஒரு கிலோ அரிசி வாங்கிட்டு வந்து அதை கஞ்சி வச்சு அது எங்களுக்கு தருவாங்க எல்லோரும். இப்போ நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன், நான் கரிசல்லாம் படிச்சுருந்தேன். கரிசல்பட்டி பக்கத்து கிராமம் தான். ஒரு 6 கிலோமீட்டர் நான் நடந்தே போவேன். போயிட்டு படிச்சுட்டு ஸ்ரீ கோவிந்தபேரிலிருந்து 6 கிலோமீட்டர் நடந்து சென்று கரிசல்பட்டி ஊரில் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். 6ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும். அதுக்கப்புறம் 2 வருஷம் சேரமாதவி சைக்கிளில் பிரயாணம். இங்கே நான் வந்து நான் 84 வந்து கம்பெனியில் சேர்ந்தேன். இந்த கம்பெனியில் 84 இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி. ஆமாம், நான் படிச்சுட்டு வந்து 2 வருஷமாக இந்த வாட்ச்மேன் வேலை பார்த்துருக்கேன். மத்தவங்க சரி சாரே கடையில் வேலை பார்த்துருக்கேன், ஸ்டீல் கம்பெனியில் வேலை பார்த்துருக்கேன். சரி, 12ஆம் கிளாஸ் அந்த நேரத்தில் 12ஆம் கிளாஸுங்கும் போது கொஞ்சம் நல்ல படிப்பு தான். இப்போ 12ஆம் கிளாஸ்லாம் ஒன்றும் இல்லை. சரி, இப்போ தான் அதுக்கு மேலே போயிட்டு அந்த நேரத்தில் நான் படிக்கிற நேரத்தில் 12ஆம் கிளாஸ்னால் கொஞ்சம் அதிகமான படிப்பு தான். அதுக்கு தகுந்தபடி வேலை கிடைக்கணும் தான் நான் பாம்பே வந்தேன் மத்தவிடுங்க. ஆனால் வேலை கிடைக்கல எனக்கு எந்த வேலையும். படித்தது வந்து அதுக்கு உள்ள அந்த ஹிந்திலாம் பேச வராது. அதனால் ஒரு காய்கறி கடைகள் நின்னேன் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் ஒரு இந்த
கப்பட அந்த துணி மில்லு அதுல கொஞ்ச நாள் வேலை செய்தேன் சரி ஹெல்ப்பரா சரி அதுக்கப்புறம் ஒரு ஸ்டீல் கம்மில்ல வேலை பார்த்தேன் ஸ்டீல் கம்மில்ல அந்த பரத்தெல்லாம் கட் பண்ணாங்களே அந்த வேலையில செய்துட்டு இருந்தேன் அப்போ நீங்க வந்து இந்த மும்பையில வந்து பலவிதமான அனுபவங்களை நீங்க ரெண்டு வருஷமா ரொம்ப சரி ஐயா இப்போ இன்றைக்கு நாங்கள் உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட 100 பேருக்கும் அதிகமாக நீங்கள் வேலை கொடுத்துருக்குறீங்க 100 பேருக்கும் அதிகமாக நீங்கள் மாத சம்பளம் கொடுக்குறீங்க இந்த இன்ஃப்ரா இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் முக்கியமான ஒரு பொறுப்பில் நீங்கள் இருக்கிறத நாங்கள் கேள்விப்பட்டோம் இந்த ஆசீர்வாதத்தை கடவுள் உங்களுக்கு எப்படி கொடுத்தார் அதை நீங்கள் நம்ம வாரம் ஒரு சாட்சி நேர்களுக்கு சொன்னீங்கன்னா அவங்களும் தன்னுடைய வாழ்க்கையில் உங்களைப் போல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு வழிவகுக்கும் சொல்ல முடியுமா ஐயா அது என்னுடைய பொறுத்தால எங்கள் அப்பா அம்மா எனக்கு வச்ச பார்த்தா பைத்தியக்காரன் தான் சொல்லுவாங்க அவ்வளோ கோழையாக இருந்தாங்க ஒரு கோழையை வளர்த்துட்டாங்க அந்த மாதிரி நான் யார்கிட்ட சண்டை போட்டிருந்தோம்னா அடிபட்டு வரது நானாக தான் இருப்பேன் அது எங்கள் அம்மா சொல்லுவாங்க என் பையன் பால் திறப்பா பைத்தியக்காரன்ப்பா அவனை அவனை ஒன்று பண்ணிடுறாங்க அப்படின்னு என்னைய ஒரு பைத்தியக்காரனா எங்கள் அப்பா என் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பைத்தியக்கார மாதிரி இருக்கேடா நீ நாளைக்கு கல்யாணம் பாய் எங்கள் பிள்ளை குட்டியோட எப்படிடா வளர்ப்பார் அப்படின்ட்டு எங்கள் அப்பா அதே ஆயிரம் தடவை சொல்லியிருப்பார் எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த பைத்தியக்காரனா இன்றைக்கி நான் ஒரு 100 பேருக்கு வேலை கொடுக்கிற அளவுக்கு நான் வந்திருக்கோம் நான் கண்டிப்பாக என்னுடைய அது உங்களுடைய சுய முயற்சினால இல்லை இல்லையா கடவுளுடைய பெரிதான கிருபை ஆமா பாருங்க தன்னுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வருகின்ற பொழுது மனிதன் தன்னுடைய பிற்காலங்களையும் தன்னுடைய முந்தைய வாழ்க்கையையும் மனிதன் மறந்து போய்விடுகிறார் ஆனா பாருங்க இன்னைக்கு ஐயா இவ்வளவு ஒரு முக்கியமான இடத்துல இத்தனை பேருக்கு அவங்க சம்பளம் கொடுக்குறாங்க ஆனா தன்னுடைய கடந்த கால வாழ்க்கை அவங்க என்ன செய்யறாங்க நினைத்து பார்க்குறாங்க எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்களா சில கடவுள் உங்களை எப்படி ஆசீர்வதித்தார் அன்னைக்கு எனக்கு கடவுளை தெரிஞ்சது எங்கள் அம்மா தான் சரி அவங்களுக்கு பட்டினி இருந்தாலும் பரவாயில்ல அடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணணுங்கிறது கேரக்டர் எங்கள் அம்மாவோட கேரக்டர் கொடுத்துடுங்க அதனால எங்கள் அம்மா கேரக்டர் தான் எனக்கும் கண்டிப்பாக இருக்கு பார்த்துக்கிடுங்க சரி அதனால அடுத்தவங்களுக்கு நலனை நம்ம என்னைக்கு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு கடவுளை உயர்த்தவர் நம்மளை அந்த அடுத்தவனுடைய கஷ்டத்தை புரிந்து நாம என்ன செய்யணும் அவங்களுக்கு உதவி செய்கின்ற பொழுது கடவுள் நம்மை உயர்த்துவார் சரி உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க இந்த முன்னேற்றத்தை அடைகிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு எப்படி ஆசீர்வாதத்தை கொடுத்தார் நீங்க உங்களுடைய பைபிள் படிக்கிறது ஜபம் பண்றது அதெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா பிரயோஜனமா இருக்கும் அந்த அப்படின்னு நான் பெசல எதுன்னு சொல்ல முடியாது கடவுள் நான் பைபிள் படிக்கிறேன் பைபிள் படித்தா பைபிள் படிக்கிறது வந்து நம்ம எந்த வசனம் படித்தாலும் சரிதான் மனப்பாடம் பண்ணதுக்கோ எங்கே போய் பரீட்சை எழுதுறதுக்கோ அது இல்லை அந்த வசனம் நம்மளுடைய வாழ்க்கையோட சம்மந்தப்பட்டது நம்ம கண்டிப்பாக அந்த வசனத்துப்படி வாழ்க்கையில் நடக்கணுங்கிறத அந்த பைபிளுடைய வசனம் எதுக்குமே பரீட்சை எழுதுறதுக்கோ நம்ம ஞாபகப்படுத்துறதுக்கோ எதுக்குமே அந்த வசனம் இல்லை தன்னுடைய வாழ்க்கைக்கு அது சம்மந்தப்பட்டது தான் வசனம் அதுபடி நடக்கணும் நம்ம திட்டம் பண்ணிட்டோம்னா மனசில் நினச்சிட்டோம்னா கண்டிப்பாக கடவுள் உதவி பண்ணார் நான் சம்பாத்தியம் பண்ணாலும் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினச்சாங்க நம்மளுக்கு எந்த குறையும் வராது கடவுள் கண்டிப்பாக எந்த வழியிலையாவது நம்மளுக்கு கொடுப்பாரு கண்டிப்பாக நான் அதனால் ஆலயம் போகிறேன் இந்த பைபிள் படித்தேன் நல்லா ஜோகம் பண்ணதான் பாட்டு படிப்பேன் அதுலன்னு நான் எந்த பெருசுலன்னு நான் சொல்ல முடியாது எனக்கு ஆனால் பைபிள் படித்து அதன்படி நடக்கணுங்கிறது என் மனசில் திட்டமாக தெரிஞ்சு அதன்படி நடந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறலாம் எந்த குறையும் இருக்காதுங்கிறது அவனுடைய திட்டவட்டம் நாமே பாருங்க ஆலயத்துக்கு தொடர்ந்து போகலாம் நாம ஜபிக்கலாம் வேதத்தை வாசிக்கலாம் எல்லாரும் நாம அதை செய்கிறோம் ஆனால் அதனால ஒரு வாழ்க்கை வந்து சம்பிரதாயம் வந்து அது வந்து என்ன சொல்றாங்க சம்பிரதாயம் சொன்னால் நம்ம செய்கிற ஒரு பழக்கம் சொல்றாங்க ஆனால் வேதாகமத்தை படித்து அந்த வசனத்தின் பிரகாரமாக நடக்கின்ற பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு ஐயா உறுதியாக சொல்றாங்க கண்டிப்பாக அப்படிதான் எவர் யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கை பார்த்தாலும் கண்டிப்பாக அந்த பைபிளோட ஒத்து போகும் கண்டிப்பாக அவன் நல்லவனா கெட்டவனா பணக்காரனா ஏழையா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பதில் அந்த பைபிளில் இருந்து கொடுத்துடுங்க அந்த பைபிள் படி நடந்தால் கண்டிப்பாக இந்த உலகத்தை ஜீவிதத்தில் எதுவுமே நம்ம பார்க்க வேண்டிய தேவையில்லை எல்லாம் கடவுளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொண்டு நம்மளுக்கு தருவார் அது யார் வழியிலாவது கொண்டு தருவார் உங்களுக்கு யார் வழியில எனக்கு சேட்டு இன்னைக்கு நான் என் மொபைல்ல காலர் அடியில எங்க சேட்டருடைய போட்டோ தான் வச்சிருக்கேன் எங்க சேட்டு மூலமா எனக்கு எல்லா ஆசீர்வாதமும் கொடுத்துக்கிட்டே இருக்காரு இன்னைக்கு உங்களுக்கு கீழே எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க மொத்தம் இன்னைக்கு என்கிட்ட 90 பேருக்கு குறைஞ்சது 90 பேர் வேலை செய்யறாங்க கம்பெனில வந்து நான் எல்லாத்துக்கிட்டையும் அன்பா பேசுவேன்
அப்படின்ட்டு எதிர்பார்க்க கூடாது. சரி, அது வந்து நான் வேலையில தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறதுக்கு இல்லாம ராஜாக்கள் மின்னாமச்சுன்னு அதுவும் பைபிளும் போட்டுருக்கோம். வேலை செய்யற இடத்துல யாருக்குமே அன்பு பாசம் காட்டுறது அதுக்கு தனிப்பட்ட முறையில் வேற. ஆனால் கம்பெனியில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்காக தான் இருக்கணும், வேலைக்காரங்கிட்ட எப்படி வேலை வாங்கணும் எதுன்னு சொல்லி எல்லாம் அது நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணும். அதுவும் பைபிளில் போட்டிருக்கு. வேலைக்காரன்ட்டு போய் அன்பு காமிச்சுக்கிட்டு இருந்தால் அவன் வேலை செய்ய மாட்டான். கரெக்ட். அதனால் அன்பு காட்டக்கூடிய நேரத்தில் அன்பு காட்டணும். அது வேலை வாங்குற இடத்துல கண்டிப்பாக வேலை வாங்கணும். எங்கள் சாட்டுக்கு நான் உண்மையாக உழைக்கிறேன். எங்கள் சாட்டுக்கு 37 வருஷம் ஆச்சு இந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன். 37 வருஷம் ஒரே சாட்டுக்கிட்ட வேலை செய்கிறேன். நிறைய தப்புகள்லாம் பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன தப்புகளை செய்திருக்கேன். சாட்டிட்ட கோபத்தில் பேசியிருக்கேன், ஜண்டை போட்டிருக்கேன், எல்லாம் செய்திருக்கேன் சாட்டிட்டா. நான் எல்லாத்துக்கும் பொறுமையாக காத்து இன்னைக்கு எங்கள் சாட்டு மனசில் வந்து பார்த்துறேன்னா இப்படி தான் அப்படிங்கிற ஒரு அடிப்படை உணர்வு அவன்கிட்ட எப்போதுமே உண்டு. என் தனிப்பட்ட முறையில் அவனுக்கு அக்கறை உண்டு எங்கள் சாட்டுக்கு. நீங்கள் இவ்வளவு வாழ்க்கையில் ஆரம்ப காலத்துலேருந்து கஷ்டப்பட்டு இன்னைக்கு இவ்வளோ ஒரு உயர்வான ஒரு இடத்துல இருக்கிறீங்க, அப்போது இதனால் நீங்கள் நம்முடைய வாரம் ஒரு சாட்சி நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள்? ஏன்னா கண்டிப்பாக பைபிள் படிக்க கண்டிப்பாக எல்லோரும் படிக்கணுங்க. நம்ம கிறிஸ்தவங்க எல்லாம் பைபிள் படிக்கணும். படிக்கிறதோடு விடாமல் அந்த படிப்பு அந்த அதன்படி நடக்க கண்டிப்பாக முயற்சி பண்ணணும். 100% நடக்கண்டு கண்டி கட்டாயம் இல்லை. ஆனால் கண்டிப்பாக அதன்படி தான் நான் வாழணுங்கிறது எல்லாரும் முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணும் போது கடவுள் கண்டிப்பாக உதவி பண்ணுவார். வாழ்க்கையில் முன்னேற்றம் தன்னால் வரும்போது விடுங்க. அதுக்கு நம்ம எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னு சொல்லி நம்ம பயப்பட படிக்கும் போது அந்த பயம் வந்துட்டாலே எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டோம். எந்த காரியம் நீங்கள் போனாலும்சேதான் அதில் கடவுள் பயம் கண்டிப்பாக வேணும் பார்த்து விடுங்க. நீங்கள் நல்லது செய்யுதுங்க, கடவுளுக்கு பயந்து நீங்கள் ஒரு நல்ல காரியம் செய்யலைன்னா கடவுள் சந்தோஷப்படுவார், நம்மளை முன்னேற்றுவார். எங்கள் தப்பான காரியம் பண்ணும்போது அன்னைக்கு கடவுள் நம்மளை கண்டிப்பாருங்கிறத என்ன நம்மளுக்கு வேணும் கண்டிப்பாக. அப்போ நம்ம தப்பான காரியத்துக்கு 99% நம்ம போக மாட்டோம். ஆனால் கண்டிப்பாக தப்புகள் நடக்க தான் செய்தோம், தப்புகள் செய்தால் தான் செய்தோம். அது மனுஷனுடைய இயற்கை பார்த்துடுங்க. அதனால் தப்பு பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் மறுபடியும் அதுலேயும் உளர்றது தான் தப்பு. ஆனால் கண்டிப்பாக நம்ம மைண்டு பூரா என்றைக்குமே ப்ளஸ் பாயிண்ட் தான் வேணும், மைனஸ் பாசிட்டிவ் தான் நம்ம மைண்டில் உட்காரணும். என்றைக்குமே நெகட்டிவாக மைண்டு நம்மகிட்ட வரையக்கூடாது. பார்த்துடுங்க ஐயா சொல்கிறது என்னன்னு சொன்னால், நம்ம பாவத்தை திரும்ப திரும்ப செய்யக்கூடாது, அதை என்ன செய்யணும், விட்டு விடணும், அப்போ நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயாட்ட நிறைய சாட்சிகள் இருக்குது. இன்னும் வருகின்ற நாட்களில் ஒவ்வொரு சாட்சியை நாம் என்ன செய்வோம், ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நாம் என்ன செய்வோம், கண்டிப்பாக கொடுப்போம். ஏன்னா வாழ்க்கையில் கர்த்தரை வைத்து முன்னேற்றம் அடைகின்ற சாட்சியை வந்து நாம் என்ன செய்யணும், கேட்கணும். பால்துர ஐயாவை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. அது மாத்திரமில்ல, நல்ல ஒரு சில கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. கிறிஸ்துவர்கள் அன்பானவர்களை பாருங்கள், நான் சொன்னேன் ஒரு வசனத்தை எடுக்கிறேன் அப்படின்றப்ப ஐயா சொன்னாங்க, யோபு 8:7 நீங்கள் சொல்லுங்கயான்னு சொன்னாங்க. பாருங்கள், அவங்களுக்கு அந்த வசனம் கூட மனப்பாடமாக இருக்கிறது. வசனம் சொல்வது என்ன தெரியுமா, உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ அதனுடைய துவக்கமாகவும் இன்றைக்கு உடைய ஆசீர்வாதமான வாழ்க்கை கர்த்தருடைய சம்பூர்ணம் என்பதையும் அவர்கள் நமக்கு அறிவிக்கிறார்கள். வசனம் கூறுவது போல நாம் அவருடைய வேதத்தின் வசனங்களை வாசிப்போம், அதன்படி நடப்போம், அவருடைய சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஐயா நல்ல ஒரு சாட்சியை பகிர்ந்து கொண்டீங்க, உங்களுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்மோடு சாட்சியை பகிர்ந்து கொண்ட பால்துறை ஐயா அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் சாட்சியை பார்த்து கொண்டிருக்கிறவங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். திரும்பவுமாக அடுத்த வாரத்தில் இன்னொரு புதிய சாட்சியோடு உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.